ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 13வது பாசுரம். ஆண்டாள் பாவை நோன்புக்காக தோழிகள் எல்லாரையும் எழுப்பின்றிருக்கா. அந்த பிரகரணத்துல செல்வ சீமாட்டிகள் கோஷ்டியில 3வது தோழியை இந்த 13வது பாசுரத்துல எழுப்புறா. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். ராமபிரானுடைய பெருமைகளை பாடின்றிருந்தா போன தோழியினுடைய வீட்டு வாசல்ல. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றான் அப்படின்னு சொன்னான். ராமபிரானுக்கு சினம் வந்தது, கோபம் வந்தது. ஆஸ்ருத சிரேஷ்டனான ஹனுமான ராவணன் தாக்கினத்தினால அதனால அவனை நிராயுத பாணிய ஆக்கிற அளவுக்கு எம்பெருமான் திரளை காண்பிச்சு சண்டை போட்டார் அப்படின்னு பார்த்தோம். ஆஸ்ருதர்களை துன்புறுத்துறது அப்படிங்கிறது எம்பெருமானால தாங்கவே முடியாது. எம்பெருமானுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருதாம். எப்படி கண்ணுக்கு எதிர ஹனுமான தாக்கின்றிருந்தானோ ராவணன், அதே போல இவர் பார்க்காம இருக்கும் பொழுதும் ஒரு ஆஸ்ருதனை தாக்கியிருக்கான் ராவணன். அது யாரு? ராமனுக்கு ரொம்பவும் பிரியமாக பிதாவை போல இருந்த ஜட்டாயுவை தாக்கினான் ராவணன். அந்த ஜட்டாயு எப்பேற்பட்டவர்? புள்ளின் வாய். இன்வாய் உடைய புல்லாம் ஜட்டாயு. இன்வாய் அப்படின்னா இனிமையான வார்த்தைகள் சொல்லக்கூடிய வாயை உடையவராம் ஜட்டாயு. ரொம்ப நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுவாராம் ஜட்டாயு. ஜட்டாயுவை ராவணன் குத்துயிரும் கொலையுருமாக ஆக்கி வச்சான். அந்த சமயத்துல ராமபிரான் வந்து சந்திக்கிறார் ஜட்டாயுவை. அந்த நிலைமையிலையும் ஜட்டாயு சொல்ல வேண்டிய சேதியை ரொம்ப சுருக்கமாகவும் அழகாகவும் முதல்ல சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? சாதேவி மம சப்ராணா ராவணேனோ பயம் ஹிருதம். ராவணனால சீதையும் என் உயிரும் அபகரிக்கப்பட்டது அப்படின்னு சேதிய ரொம்ப சுருக்கமா சொல்லிவிட்டார். ஏன்னா எப்ப வேணா இவருக்கு பிராணன் போயிடலாம், விஷயத்த சொல்லணுமோ இல்லையோ அதுக்குள்ள. அதனால ரொம்ப சாமர்த்தியமா நல்ல வார்த்தைகளை வச்சுண்டு சுருக்கமா சேதிய முதல்ல சொன்னார். ராமனுக்கு துக்கம் தாங்கல. சீதைய அவன் தூக்கிண்டு போயிட்டான். என்னுடைய பிதா மாதிரி இருக்கக்கூடிய உமக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு அவர் துன்பத்துல இருக்கும் பொழுது இவர் தானே பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் ஜட்டாயு ராமனுக்கு நல் வார்த்தைகள் சொன்னாராம். என்ன வார்த்தை சொன்னார்? ராமா கவலைப்படாத, இந்த ராவணன் எந்த முகூர்த்தத்துல சீதைய தூக்கிண்டு போயிருக்கானோ அந்த முகூர்த்தத்துக்கு விந்தன் அப்படின்னு பேரு. அந்த முகூர்த்தத்துல ஏதாவது ஒரு பொருள் காணா போனா அது அவசியம் திரும்பி கிடைக்கும், அது உறுதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு நல்ல வார்த்தைய தன்னுடைய அந்த நிலைமையில கூட எடுத்து ராமனுக்கு சொல்லி அவர் மனச தேத்தினார். விந்தோ நாம முகூர்த்தோ சௌ நச்சகா குத்த சோபுதத் விப்ரநஷ்டம் தனம் க்ஷிப்ரம் தத் சுவாமி பிரதிபத்யதே. ஏதாவது தனமோ பொருளோ தொலைஞ்சி போயிருந்ததுன்னா அது அதனுடைய உரியவனுக்கு அவசியம் திரும்பி கிடைக்கும். ஏன்னா விந்தன்கிற முகூர்த்தத்துல அது காணா போயிருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுப்பா, கவலைப்படாத, சீதை உனக்கு கடைச்சுடுவா அப்படின்னு பிராணன் போகக்கூடிய நிலைமையில கூட நல்ல வார்த்தையை சொன்னார் ஜட்டாயு. அப்பேற்பட்ட இனிமையான வாக்கை உடைய புல்லாம் பக்ஷியாம் ஜட்டாயு. அந்த புல் இன் வாயை கீண்டான் இந்த ராவணன். புல்லின் வாய் கீண்டானை. அப்பேற்பட்ட பக்த சிரேஷ்டனான ஜட்டாயுவுக்கு இவ்வளவு தீங்கு இழைத்தானே இந்த ராவணன் அப்படின்னு ஞாபகம் வருது எம்பெருமானுக்கு. அதனால கிள்ளி களைந்தான், கீரைய கிள்றா மாதிரி கிள்ளி களைந்தானாம் ராமபிரான் ராவணன். நிராயுத பாணி ஆக்கிவிட்டான் முதல்ல. அதுக்கப்புறம் ரெண்டு தடவை ராவணனை சந்திச்சார் ராமபிரான். அப்புறம் கடைசியில ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் ராவண வதம் மாறுது.
இவ்வளவு கஷ்டப்பட்டு ராவண வதம் பண்ணார் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, கிள்ளி களைந்தான் அப்படின்னு இங்க ஆண்டாள் பதம் போடுறாளே, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, ராமபிரான் தானே சொல்றார் சுக்ரீவன் கிட்டக்க, யார் வந்தாலும் என்னுடைய கை விரல்களால நான் கிள்ளி போடுற மாதிரி போட்டுடுவேன்பா, அது எவனா இருந்தாலும் சரி. பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் சர்வ ராட்சசான் அங்குல்ய கிரேணதான் ஹன்யான் இச்சன் ஹரிகணேஸ்வரா. பிசாச்சா இருந்தாலும் சரி, தானவனா இருந்தாலும் சரி, யக்ஷனா இருந்தாலும் சரி, ராட்சசனா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் சரி, என்னுடைய விரல்களால அவர்களை நான் கிள்ளி கடைய கூடியவன் அப்படின்னு ராமபிரான் தானே சொல்றான். பின்னையே இவ்வளவு மெதுவா ராவணனை சமரிச்சார் மூணு தடவை சந்திச்சு அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு ஏதாவது ஒரு கட்டத்துல நல்ல புத்தி வருமோ அப்படிங்கிற கருணை தான். அதனால கிள்ளி களைய கூடியவன் தான் எம்பெருமான், இருந்தாலும் கிருபையினால எதிவா ராவண ஸ்வயம்னு காத்துன்னு இருக்கிற எம்பெருமான் அவனுக்கும் நல்ல புத்தி வருமோ அப்படிங்கறதுக்காக அவகாசம் கொடுத்து பார்த்தார். ஆனா அப்பேற்பட்ட திரள் உடையவர் தான் இவர், அந்த திரளனா இப்ப ஆண்டாள் பாடின்னு இருக்கா, அதனால கிள்ளி களைந்தான் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். இப்படி அவனுடைய கீர்த்தி எல்லாம் நாங்க பாடின் இருக்கோண்டி அப்படின்னு உள்ள இருக்கிற இந்த தோழியை பார்த்து சொல்றா, கீர்த்திமை பாடி போய், சில பேர் தான் இங்க உன்னை எழுப்ப வந்திருக்கோம், பல பேர் ஏற்கனவே பாவை களத்துக்கு போயாச்சு, பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். பாவைக்களம் அப்படிங்கிற இடம் தான் இவர்கள்லாம் சந்திக்க கூடிய இடமாம், அங்கேந்து கிளம்பிதான் பாவை நோம்ப செய்ய போகணும். அங்க போய் சேர்ந்து விட்டா நிறைய பேர், யாரெல்லாம் போயிருக்கா, பிள்ளைகள் எல்லாரும், நம்ம கூட்டத்துக்கு புதுசா சேர்ந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஏற்கனவே போயாச்சு, நீயோ செல்வ சீமாட்டி அனுபவம் உடையவள், நீ போய் இப்படி படுத்துருக்கியே, எழுந்திருக்க வேண்டாமா, விடுஞ்சுடுத்து பார் அப்படிங்கிறா. வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று அடையாளம் சொல்றா, வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் எழுந்தாச்சு, வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அஸ்தமிச்சாச்சு, விடுஞ்சுடுத்துன்னு உனக்கு தெரியலையா, கொஞ்சம் எழுந்து வந்து பாரு அப்படிங்கிறா. உள்ள இருக்கிறவ சொல்றா, என்னடி இது, நீங்கள்லாம் ஏதோ ஜோதிஷ சாஸ்திரம் எல்லாம் பேசுறேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஜோதிஷம்தான், எல்லா கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருப்பேன் தெரியுமா, எம்பெருமான் ராமன் எப்ப அவதாரம் பண்ணினானோ அந்த சமயத்துல எப்படி கிரகங்கள்லாம் இருந்தது அப்படிங்கறது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் ஜோதிஷத்துல. அதுல என்ன சொல்லி இருக்கு தெரியுமோ, நக்ஷத்திரே திதி தெய்வத்தே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு, அஞ்சு கிரகங்கள் உச்சத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சூரியன் செவ்வாய் சனி வியாழன் வெள்ளி எல்லாமே உச்சத்துலதான் இருக்கு, எப்பவுமே உச்சத்துலதான் இருக்கு, அது எழுந்துக்கிறது அஸ்தமிக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை நான் பார்க்கவும் விரும்பல, எம்பெருமான் எப்படி அவதரிச்சானோ அந்த மாதிரிதான் கிரகங்கள்லாம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு உள்ள இருக்கிறவள் படுத்துட்டே இருக்கா. சரிடி, நீ வெளியில வந்து பார்க்க வேண்டாம், சத்தத்தையாவது கேளு, புல்லும் சிலம்பின அப்படிங்கிற, புல்லும் சிலம்பின கான் அப்படிங்கிற அடையாளத்தை ஏற்கனவே ஆறாவது பாசுரத்துல சொல்லிவிட்டா, அங்க கருடாழ்வாரை பத்தி சொல்லி இந்த அந்த தோழியை எழுப்ப பார்த்தாள் ஆண்டாள். இந்த இடத்துல புட்கள் எல்லாம் சிலும்பறது, புல்லும் சிலம்பின கான் அப்படின்னு சொல்றா. எப்பேற்பட்ட புட்கள்லாம் சிலும்பறது தெரியுமா, மயில்கள் என்ன மரக்கொத்திகள் என்ன எல்லாமே சிலும்பறதுமா, எங்க பட்சிகள்லாம் நிறைய சிலும்பித்துன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, பம்பா நதி கரையில எல்லா விதமான பட்சிகளும் கூவின் இருந்தது ராமபிரான் அங்க போகும் பொழுது, அந்த மாதிரி இப்ப உன் வீட்டு வாசல்லையும் கூவுறது. கோயஷ்டிபிஹி சார்ஜுன கைஹி சதபத்ரைஷ்ட கீரகைஹி, எல்லா பட்சிகளும் கூவுறது. ராமபிரான் பம்பா நதி கரைக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி எங்க போனார்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, மதங்க வனம் அப்படிங்கிற இடத்துக்கு போனார். அங்க சபரி தேவி காத்துருந்தா ராமபிரான தரிசிக்க, தன்னுடைய பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணிட்டு மோக்ஷம் போறதுக்கு முன்னாடி இந்த கண்ணால ராமனை சேவிக்கணும்னு காத்துருந்தா. அந்த மாதிரி கண் பெற்ற பயன் எம்பெருமானை சேவிக்கிறது தானே, கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே அப்படின்னு சொல்லுவாளே, அப்பேற்பட்ட அழகான கண்ணழகுடையவளாச்சே நீ,
இந்த அழகான கண்ணை வச்சுண்டு எம்பெருமான சேவிக்காம இப்படி பள்ளி கிடத்தியோ அப்படிங்கிறா. எப்பேற்பட்ட கண் இந்த பெண்மணிக்கு, போதறி கண்ணினாய், புஷ்பம் போல கண்களாம் போது அப்படிங்கிறா. போது அரி அப்படிங்கிறா. அரி அப்படின்னா எதிரின்னு அர்த்தம். புஷ்பத்துக்கு எதிரியா இருக்கா இவளுடைய கண்கள், அவ்வளவு அழகாம், புஷ்பத்தை விட அழகாம். அது மட்டும் இல்ல, போது அரி கண்ணினாய், புஷ்பத்தை போலவும் அரி அப்படின்னு சொல்லக்கூடிய மான போலவும் இருக்கு இவளுடைய கண்கள். இப்பேற்பட்ட கண்ணழகை கொண்டு எம்பெருமானை தரிசிக்காம இப்படி பள்ளி கிடக்கிறியே, நியாயமா அப்படின்னு கேட்கிறா இந்த பெண்மணியை பார்த்து. சபரி தேவி வந்து எம்பெருமானுக்கு எல்லா பழங்களையும் சமர்ப்பிச்சு உபச்சாரங்கள் பண்ணி தங்களுடைய முன்னோர்கள்லாம் எப்படி தபஸ் பண்ணார்கள்னு அவருக்கு காமிச்சி அவரோட கலந்து பழகி குள்ள குளிர குடைந்து நீராடினாலே, அந்த மாதிரி நீ செய்ய வேண்டாமா? அப்பேற்பட்ட பாவை தானே நீ. குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய். இந்த மாதிரி நீராட்டம் பகவத் சம்ஸ்லேஷம், அதை விட்டுட்டு பாவையா இருக்கக்கூடிய நீ. பாவைனா ரொம்ப வசந்த பெண்மணின்னு அர்த்தம். சபரிய போல இவளுக்கு பக்தியாம், அப்பேற்பட்ட பாவையாம் இவள். ஆனா இந்த பாவை இப்போ பாவை மாதிரி கிடக்கிறா. அடுத்த பாவைக்கு என்ன அர்த்தம்? பொம்மைன்னு அர்த்தம். வசந்த பெண்மணியான நீ ஒரு பொம்மைய மாதிரி, பாவைய மாதிரி பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். இப்படி கிடக்கிறியே பொம்மை மாதிரி, உண்மையிலேயே நீ கிடக்கிறியா இல்ல தனியா எங்களுக்கு தெரியாம பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கியா? ஒரு கால் அப்படி பண்ணிட்டு இருந்தியானா அது கள்ளத்தனம்மா. அந்த கள்ளத்தனம் உனக்கு ஸ்வரூபம் இல்லை, அதை நீ தவிர்க்கணும். கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய், எங்களோட சேர்ந்து கூடி அனுபவிக்கிறது மட்டுமே உனக்கு ஸ்வரூபமாகும், அதனால எழுந்து வந்து எங்களோட கோஷ்டியில சேர்ந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க இந்த பெண்மணியும் சந்தோஷமாக வந்து சேர்ந்தாளாம்.